என்னன்னு சொல்லு, என் கஷ்டத்துல பங்கெடுத்து கொள்ளு அப்படின்னு சொல்லிடுச்சு. அந்த மாதிரி ஒரு செம்மையா பண்ணியிருக்கேன். இன்னைக்கு எடுத்துக்கிட்டா உலகத்தையே உரித்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு சோக சம்பவம் என்னன்னா, நம்மளுடைய மனப்பாறை அருகே நடுக்காட்டுப்பட்டியில் சுற்றித்திருந்த இந்த செல்வம் இன்னைக்கு வந்து மரணம் ஆரம்பித்தார். ரொம்ப ஒரு சோகமான விஷயம், யாருக்குமே லாபம் வரக்கூடாது. இதுக்கு காரணமாக நம்மளுடைய கேர்லஸ் இல்லாமல் கண்டுக்காமல் இருந்ததுதான். இனிமேல் அந்த மாதிரி ஒரு தவறுலாம் நடக்கக்கூடாதுன்னா குழந்தைகளை பாதுகாக்கிறதுல தாய் தரப்பெல்லாம் ரொம்ப ஒரு பொறுப்பாக இருக்கணும். அந்த பொறுப்பு இல்லாதனால தான் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா தூத்துக்குடியில் இந்த சம்பவத்தை பார்த்துக்கிட்டு இருந்த வேதனையில் ஒரு குழந்தையை கண்டுக்காமல் போச்சு. அந்த குழந்தை போய் இன்றைக்கி தண்ணி தொட்டிகளை வந்து அந்த குழந்தை ஒன்று இறந்துச்சு. இந்த மாதிரி இதெல்லாம் நடக்கக்கூடாது. அந்தந்த நம்ம ஊர்களில் எங்கெங்கே நம்மளுடைய ஆட்களை போட்டு எதுவும் மூடாமல் இருந்துச்சுன்னா அதெல்லாம் கொஞ்சம் பொறுப்பாக எடுத்து அதெல்லாம் மூடுறதுக்குள்ள வழியை பார்க்கணும். அது நம்மளுடைய கடமை. ஆமாம், இந்த மாதிரி சம்பவம் இனிமேல் நடக்கக்கூடாது. அரசும் கவனத்தில் எடுத்துக்கணும். வணக்கம், நான் தான் உங்கள் மக்கள் சிற்பாளர் ஆலம்பாடி பாஸ்கரன். எங்களை போல நாட்டுப்புற கலைஞர்களை எல்லாம் வாழ வைத்துக் கொண்டிருக்கக்கூடிய மக்களது உங்களுக்கும் என்னை இன்று அறிமுகப்படுத்திக் கொண்டிருக்கக்கூடிய நம்மளுடைய தாரமங்கலம் தமிழ் சேனல் டிவிக்கும் என்னுடைய மனமாக நன்றி தெரிவிச்சுக்கிறேன். இந்த நாட்டுப்புற கலையில் நான் வந்து ஒரு 20 வருஷம் இதில் நான் நாட்டுப்புற கலைத்துறையில் இருப்பேன். நிறைய பாடல்களையும் நான் உருவாக்கியிருக்கேன். பேரெல்லாம் சொல்லலாம், சொன்னால் அடிக்கிட்டே போவேன், பரவாயில்ல. இருந்தாலும் இன்றைக்கி வந்து என்னுடைய திறமை என்னன்னு கேட்டீங்கன்னா, பாடுவேன், நாதஸ்வரம் வாசிப்பேன், தமிழ் வாசிப்பேன். நாதஸ்வரம் முறப்படி கற்றுக்கிட்டதுனால தான் இந்த லைனுக்கு நான் ஆரம்பிச்சு, இந்த கலைத்துறைக்கு நான் ஆரம்பிச்சு. அந்த வகையில் மிகச்சிறந்த கலைஞர்கள் நம்மளுடைய ஐயா சிவகங்கை கொத்துக்குளம் சுப்பட்டசாமி ஐயாவோட பாடியிருக்கேன், நம்மளுடைய ஆக்காட்டி ஆறுமணனோட பாடியிருக்கேன், கிடாக்குடி மாரியம்மாக்கா அவங்களோட தான் பாடியிருக்கேன். ஆமாம், அந்த காலத்தில் ஒரு 20 வருஷம் அனுபவத்தில் இருக்கிறேன்னா எனக்கு கடவுள் கொடுத்த ஒரு வரப்பிரசாதம் அதுதான். எனக்கு வந்து என்னுடைய பாட நான் ஆலம்பாடி பாஸ்கரன் எடுத்துக்கிட்டாவே உங்களுக்குலாம் நல்லா தெரியும், நான் சொல்ல வேண்டியதில்லை. நிறைய பாடல்கள் எழுதியிருக்கேன், நிறைய பாடல்கள் பாடியிருக்கேன். ஆனால் அதை மீடியாவுக்கு கொண்டு வரக்கூடிய பொருளாதார உதவி இல்லாமல் நான் இருந்தேன். இப்போ வந்து ஓரளவு கஷ்டப்பட்டு சம்பாதிச்சு இன்றைக்கி அந்த பாடல்கள்லாம் உங்களுக்கு மத்தியில் கொண்டு வரக்கூடிய ஒரு திறமை இப்போ தான் எனக்கு கிடச்சிருக்கு. கண்டிப்பாக என்னுடைய பாடல்கள்லாம் இன்றைக்கி வெளியே கொண்டு வருவேன், வீடியோ மூலியத்தில் கொண்டு வருவேன். அது நீங்கள் தான் ஒரு ஒத்துழைக்கணும். நாதஸ்வரத்துக்கிட்ட நான் நாதஸ்வரம் மிகச்சிறப்பாக வாசிப்பேன். நாதஸ்வரம் தான் மெயின். நாதஸ்வரம் வாசிக்கிட்டே என்ன பண்ணுவேன், மேடையில் வாசிப்பேன், கச்சேரியில் நாதஸ்வரம் வாசிப்பேன். அப்போ கோட்டச்சம் என்ன பெரிய பிரபலங்கிற ஒரு பாடல்கள்லாம் பாடுவார். அப்போயில நான் என்ன பண்ணுவேன், நாதஸ்வரத்தை வச்சுட்டு எனக்கு ஒரு பாட்டு கொடுங்கண்ணே, நான் பாடுவேன், நான் நல்லா பாடுவேனே அப்படின்னு கேட்டுருவேன். ரொம்ப யோசிப்பார், யோசிச்சு அப்படி ஒரு பாட்டை கொடுப்பார். கடைசியாக ஒரு பாட்டு தான் கொடுப்பாரு, அந்த ஒரு பாட்டை நல்ல ஒரு நேம் எடுக்கிற அளவுக்கு நான் பாடிடுவேன். அதனால தான் இன்னைக்கு வந்து நாதஸ்வரம் சரி இந்த நாதஸ்வரம் ஆச்சு பாடகிறான் அப்படின்னு சொல்லிட்டு பாடகிற நான் இறந்தேன். எனக்கு வந்து தனியாக ஒரு குரூப் வச்சு இன்றைக்கி வந்து ஒரு 20 நபர்களை கொண்ட என்னுடைய கலைப்பு கிராமத்து முன்வாசனின்னு ஒரு கலைப்பை வச்சு நடத்திக்கிட்டு இருக்கேன். இன்றைக்கி என்னுடைய குரூப் ஆலம்பாடி பாஸ்கரன் நடத்தக்கூடிய கிராமத்து முன்வாசனை கலைப்புனாலே எல்லாருக்கும் நிறைய கலைஞர்களை உருவாக்கியிருக்கேன். அதான் எனக்கு ஒரு நான் நெஞ்சத்தையும் சொல்லுவேன், நிறைய கலைஞர்களை உருவாக்கியிருக்கேன். அதான் எனக்கு ஒரு பெரிய ஒரு சந்தோஷம். ஏன்னா நான் கஷ்டப்பட்டு வந்ததுனால அதே போல் கலைஞர்களையும் நம்ம உருவாக்குவோம். ஏன்னா பாடல் கிடைக்காம ஒரு பையங்கள்லாம் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. அப்போ அந்த பையங்களை நான் கூப்பிட்டு, பாப்பா என் நிகழ்ச்சிக்கு வா, நான் ஒரு பாட்டு உனக்கு தரேன், எனக்கு பாடு அப்படின்னு நான் பாட வச்சுருக்கேன். நிறைய பசங்களுக்கு பாட வச்சுருக்கேன். இன்றைக்கி எல்லா நான்
நான் பாட சொன்ன பசங்க இன்னைக்கு நல்ல நிலைமை இருக்காங்க, அது ஒரு சந்தோஷமான விஷயம். இந்த நாட்டுப்புற விஜயம் வந்து எப்போது உருவாச்சுன்னு ஒரு பதில் சொல்ல முடியுமா? இல்லை, அப்படிலாம் இல்லை. இது என்னன்னா, நாட்டுப்புற பாட்டுன்னு எடுத்துக்கிட்டா இன்னைக்கு தாலாட்டு முதல் உப்பாதி வரைக்கும் இன்னைக்கு நாட்டுப்புற பாட்டு தான். என்னன்னா வண்டி பாடல், நாத்து நடவு பாடல், தாலின் பெருமையை சொல்லக்கூடிய பாடல், சடங்கு பாடல், காதலியை வர்ணிக்கிற பாடல், எடுத்து எடுத்துக்கிட்டாலும் இன்னைக்கு வந்து அடிச்சு தூள் கலப்பணும்னு எடுத்துக்கிட்டா நாம நாட்டுப்புற பாட்டு தான். எனக்கு அதே வர்மையோட நானும் பாடல்களை நிறைய வந்து விவசாயத்தை பற்றி எழுதியிருக்கேன், காதலி காதலியை விரும்புகிற பாடல் எழுதியிருக்கேன், அப்புறம் வந்து தாயின் பெருமை சொல்லக்கூடிய பாடல் எழுதியிருக்கேன், சல்லிக்கட்டு நம்மளுடைய தமிழர்களுடைய பண்பாட்டான அந்த வீர விளையாட்டான சல்லிக்கட்டு பாடல் எழுதியிருக்கேன். இது வந்து இந்த நானே எழுதக்கூடிய தன்மை கிடைச்சது வந்து என்னோட வந்து ஆண்டவனுக்கு நான் முக்கியமான நன்றி சொல்லிக்கிறோம். ஏன் நம்மகிட்ட இந்த திறமை இருக்கு, ஏன் நம்மளாக எழுதக்கூடாதுங்கிற ஒரு எண்ணத்தோடு தான், ஒரு திறமையோடு தான் நான் அந்த பாட்டை எழுதுகிறேன். கண்டிப்பாக நீங்கள் யாருக்குமே ஒரு நம்பிக்கை இருக்குது. அதேபோல் நான் ரொம்ப கஷ்டப்பட்டு வந்த கலைஞன் என்னன்னு கேட்டீங்கன்னா, இன்றைக்கி அவ்வளோ கஷ்டப்பட்டு வந்திருக்கேன் சொல்லிக்கிட்டே இருக்கான். அதனால தான் இன்றைக்கி இப்போ வரக்கூடிய பாடல்கள்லாம் பார்த்தீங்கன்னா, வந்தோடனே மேடையிறாங்க, முன்னாடிலாம் அப்படிலாம் இல்லை. அப்போ ஒரு பாட்டு கொடுப்பாங்களான்னு ஏங்கி நாங்களாம் கீழே நின்று ரொம்ப கஷ்டப்பட்டு ஒரு மேடையில் ஏறி ஒரு பாட்டு கொடுப்பாரு. அப்படி கஷ்டப்பட்டு வந்தவங்கன்னா இந்த அலம்பாடி பாஸ்கரன். அவர் சொல்கிறோம் தமிழ் பாடகர், நீங்கள் தமிழ் பாடுறீங்க, பாட்டு ஏற்றுறீங்க. ஆமாம், இன்றைக்கி டிவி முதற்கொண்டு பலத்துறை காட்சிகள் புரிய வழிபோட வளர்ந்துருக்கீங்க. ஆமாம், இந்த வளர்ச்சிக்கு பின்னாடி யாராவது இருந்தாங்களா, இல்லை நீங்கள் சுய முயற்சினால வந்து இந்த இடத்துக்கு வந்திருக்கீங்களா? கண்டிப்பாக எங்கள் குடும்பத்தில் உள்ளது எல்லாருமே மிகச்சிறந்த பாடகர்கள் தான். ஏன்னா எங்கள் அப்பா அம்மாவுக்கும் நல்லா பாடுவார், எங்கள் அப்பா அம்மாவுக்கு நல்லா பாடுறதுக்கு தான் நான் அந்த இதுக்கு வந்தேன். எனக்கு எங்கள் அம்மாலாம் முழக்கோடு பாடு விட்டா முடிகிற வரையும் பாடு எங்கள் அம்மா, அப்படி ஒரு குரல் எங்கள் அம்மாவுக்கு. எங்கள் அப்பா அருமையான இன்னைக்கு வந்து எந்த பழைய பாடல்கள் பாடத்தினாலும், எம்ஜிஆர் பாடலாம் இருந்தாலும் சரி, சிவாஜி கணேசன் பாடலாம் இருந்தாலும் சரி, எனக்கு ஒரு லெக்கில் ஒரு வரிகள் எனக்கு தெரியலன்னா உடனே எங்கள் அப்பாவுக்கு தான் கேட்பேன், எங்கள் அப்பாட்ட கேட்பேன், கரெக்டாக சொல்லுவார். அதனால தான் நான் அந்த நினைப்புக்கு வர முடிஞ்சு. என்னால் எங்கள் அண்ணன் ஒரு பாடகர், ஆசிரியராக இருக்கார், எங்கள் அண்ணன் பாடகர் தான். அவர்கிட்ட என் தம்பி நம்புதலா ஸ்கூலில் எங்கள் அண்ணன் பேச்சம் இருக்கிறப்பில் பேர் ரவி, அவரும் மிகச்சிறந்த பாடகர். இப்போ வந்து தபேலா கலைஞனாக இருக்கார் எங்கள் அண்ணன். அது மட்டும் இல்லை, எனக்கு அடுத்த தம்பி பேர் கவிக்கையா, மிகச்சிறந்த பாடகர். இன்னைக்கு நாட்டுப்புற பாடகராக இருக்கிற திரேசிய பாட்டு பாட சொன்னாலும் பாடகர். அதுக்கடுத்து என்னுடைய இளைய தம்பி வந்து முகவை ரமேஷ் பேர், உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும், மிகச்சிறந்த பாடகர் அவனும். இன்னைக்கு வந்து எங்கள் குடும்பமே ஒரு கலைஞர் தான் சொல்லுவாங்க, எங்கள் அப்பா கலந்து கலைஞர், அதனால தான் நான் அந்த அளவுக்கு வரணும்னு இருந்துச்சு, ஒரு கலைஞராக வரணும்னு இருந்துச்சு. ஆரம்பத்துலேருந்து என்னென்ன டிவி சேனல்களும் மீடியா வந்துருக்கீங்க, யார் யார் உங்களெல்லாம் அவங்க பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்க? 2002 ஆண்டு குன்னக்குடி வைத்தியநாதன் ஐயாவோட நேக்ஸனல் என்கின்ற புதிய டிவிலாம் நான் கலந்துருக்கேன், ஒரு நிகழ்ச்சி நடத்திருக்கோம். அந்த நான் ஒரு பாடகர், மாரியம்மா பாடகி, செய்சங்கர் நாகசுரம், நம்மளுடைய குழந்தை கூட ராஜேந்திரன் தமிழ், இப்படி அவங்க ஒரு நான் எங்களுடைய கலைக்குழு குடும்பம், எங்களுடைய கலைக்குழு. அவங்க என்னென்னு கேட்டிங்கன்னா கர்நாடக இசை, யாருடைய அவர் நம்மளுடைய குன்னக்குடி வைத்தியநாதன் ஐயாவுடைய அவருடைய ட்ரூப்பு கலைக்குழு, ரெண்டு பேரும் சேர்ந்து கர்நாடக இசையாக நாட்டுப்புற இசையாக அப்படி ஒரு போட்டி நிகழ்ச்சியில் கலந்துருக்கேன். அது மட்டும் இல்லாமல் கலைஞர் டிவியில் பாடல் அப்டேட் பாடல் என்ற நிகழ்ச்சியில் நானும் அமைச்சர்கள் கனகாமணி அவர்களும் நிறைய பாடல்களை பாடிட்டு வந்துட்டு இருந்தோம். ஒரு சூழ்நிலையால் இடையில நாங்கள் நிற்கக்கூடிய சூழ்நிலை ஆயிடுச்சு, அந்த டிவியில் கலந்துருக்கேன். அது மட்டும் இல்லாமல் மக்கள் டிவி, மக்கள் டிவியில் மக்கள் இசை நிகழ்ச்சியில் நிறைய நாட்டுப்புற பாடல் பாடியிருக்கேன். யாராருன்னா கோட்டச்சாமி ஐயா, வீரசந்திர ஐயா நான் பாடியிருக்கேன், நம்மளுடைய சித்தன் சேமூர்த்தி அண்ணன் பாடியில் நிறைய நாட்டுப்புற பாடல்களை மக்கள் டிவியில் மக்கள் இசை நிகழ்ச்சி மூலியத்தில் பாடியிருக்கேன். அது மட்டும் இல்லாமல் ஜெயா ப்ளஸ் என்கின்ற டிவியில் சேலத்துக்கு அருகாமையில் ஏற்காடு என்ற அந்த மலைவாழ் மக்களோட கிராமத்து பாடல்கள்னு ஒரு நிகழ்ச்சியில் ஜெயா ப்ளஸ் என்கின்ற டிவியில் காண்டிருக்கேன். இன்னும் எடுத்துக்கிற போனால் இப்போ வந்த விஜய் டிவி சூப்பர் சிங்கர் என்ற நிகழ்ச்சியில் செந்தில் கணேசன் ராத்திரி அவர் வெற்றி பெற்ற
தரணும். எங்களை கூட்டிக் கொண்டு போய் மாவட்டத்துக்கு ஒரு கலைஞர்களை கூட்டிக் கொண்டு போய் கௌரவப்படுத்தி ஏஆர் ரகுமான் சார் முன்னியத்தில் கௌரவப்படுத்தி ஒரு மரியாதை செஞ்சார். அது ஒரு மறக்க முடியாத சேனல். விஜய் டிவியில் கலந்துக்கிட்ட ஒரு பெருமை இருக்குது. இப்போ எடுத்துக்கிட்டா மெகா டிவி, மெகா டிவியில் இப்போ ரொம்ப பிரபாண்டமாக நாட்டுப்புற பாடல்களை தர்றதுக்கு காத்துக்கிட்டு இருக்கோம். நிறையா நாட்டுப்புற கலைஞர்கள் கலந்துட்டோம்ல, பாடல்களை பாடியிருக்கோம். இப்போ ஒளிபரப்ப போகிறாங்க. சரியான நேரத்தில் அந்த சேனலில் முன்னேற்ற நம்மளுடைய நாட்டுப்புற பாடல்கள்லாம் வெளிவர காத்திருக்கிறது. பொருளாதார சூழ்நிலை இருந்திருந்தால் என்னுடைய திறமைக்கு நானும் உங்க மத்தியில நான் மீடியாவுக்குள்ள வேற வாய்ப்பு இருந்திருக்கேன். இன்னும் இப்போ வந்து ஆண்டவனுடைய அனுகிரகத்தினால இப்போ தான் ஓரளவு பொருளாதார வசதியை ஆண்டவன் கொடுத்துருக்கான். கண்டிப்பாக இனி என்னுடைய பாடல்கள்லாம் வெளிவர காத்திருக்கிறது. வீடியோவாக வர காத்திருக்கிறது. நீங்கள் தான் ஒரு ஒத்துழைப்பு கொடுக்கணும். அந்த ஒரு சந்தோஷம் என்ன, நீங்கள் கொடுப்பீங்கிற ஒரு சந்தோஷம் கிடையாது. முன்னாடி மூத்த கலைஞர்கள்லாம் இருக்காங்களா, அவங்களாம் இப்போ எப்படி நல்லா இருக்காங்களா, அவங்களுக்காக நீங்கள் தமிழ் அரசியலும் செய்யணும் தேவைப்படுதா? கண்டிப்பாக. இப்போ என்ன எடுத்துக்கிட்டீங்கன்னா, இப்போ நான் வந்து 20 வருஷம் ஆச்சு. எனக்கு முன்னாடி ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடி உள்ள கலைஞர்கள்லாம் இருக்காரு. எனக்கு முந்தைய வந்து கலைஞர்கள் இன்னைக்கு வந்து எடுத்துக்கிட்டால், இன்னைக்கு நம்ம ஊருக்கு அருகாமையில் உள்ள கொல்லங்குடி கிராமத்தில் கொல்லங்குடி திருப்பையம்மா மிகச்சிறந்த பாடல். இன்னைக்கு நாட்டுப்புற பாட்டுக்கும் உருவாகலாம் அந்த அம்மா சொல்லலாம். ஆமாம், இன்னைக்கு ஒரு எந்த ஒரு பொருளாதார வசதி இல்லாதனால முடங்கி போய் வீட்டில் ஒரு பாவம், நான் போய் நேராக போய் பார்த்தேன், ரொம்ப கஷ்டமாக இருந்தது அந்த அம்மாவை. அந்த அம்மாவுக்குலாம் ஒரு அரசு மூலியத்தில் ஏதாச்சும் அரசாங்கம் அந்த அம்மாவெலாம் கண்டுக்கிறணும். அரசு மூலியத்தில் கிடைக்கக்கூடிய சலுகை ஏதாச்சும் ஒரு விருது கொடுத்து அந்த அம்மா ஒரு ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. அந்த அம்மா மட்டும் இல்லை, எனக்கு எடுத்துக்கிட்டால் பிடாக்குடி மாரியம்மா அருமையான ஒரு பொருள் சொன்னது, அவர் நிறையா பாடல் சொந்தமாக பாடுவாங்க. அவரும் மட்டும் இல்லை, இன்னைக்கு தஞ்சாவூர் பக்கத்தில் வளக்கக்கூடியன்ற ஊரில் வீரசங்கர் அவர்கள் தந்தையார் இருக்காரு. அவங்கெல்லாம் முந்தைய கலைஞர்கள், அவங்களாம் மூத்த கலைஞர்கள். அவங்களுக்கெல்லாம் அரசாங்கம் கண்டுக்கிறேன். ஏதாச்சும் ஒரு விருது கொடுத்தா அவங்களுக்கெல்லாம் ஒரு சந்தோஷமாக இருக்கும். அது என்னுடைய ஆசை. ஏதாவது விருதுகள் வாங்கியிருக்கீங்களா? கண்டிப்பாக. இன்னைக்கு வந்து என்னுடைய கலைத்திறமை பாராட்டி முனைவர் என்கின்ற டாக்டர் பட்டம் கொடுத்துருக்காரு. அமெரிக்கா உலக தமிழ் பல்கலைக்கழகம் வாங்கிய முனைவர் என்கின்ற டாக்டர் பட்டம் கொடுத்து கருவிச்சிருக்காரு. அந்த பல்கலைக்கழகத்துக்கு என்னுடைய மாமனை நம்பி எடுத்து வச்சுருக்கேன். கலைஞர் மாமணி என்ற கலைஞர் மாமணி என்கின்ற ஒரு இதுவும் வாங்கியிருக்கேன். அதுவும் ஒரு சந்தோஷம். அதுபோக நிறையா சர்டிஃபிகேட்டு, ஊர்பட்ட சர்டிஃபிகேட் இருக்குது. இந்த எங்கெங்கே நான் கலந்துக்கிட்டோம் அது அந்தந்த நிகழ்ச்சியுடைய சர்டிஃபிகேட்டு, அதிகமான சர்டிஃபிகேட் நான் வச்சுருக்கேன். இதெல்லாம் வச்சு இதெல்லாம் இருந்து இப்போ ஒரு பெரிய ஒரு விஷயம் இல்லை. மீடியா இன்னைக்கு வந்து ஒரு படத்தில் ஒரு வாய்ப்பு கிடைச்சா எனக்கு பெரிய சந்தோஷமாக இருக்கும். மதுரைக்கு நாங்க இரு மனத்துக்கு நாதஸ்வரங்க, மக்கள் மனசுக்கு தான் நாட்டுப்புற பாட்டுங்க. இது எங்க ஊர் பாட்டுங்க மாதிரி. இந்த பாட்டில் என்னன்னு கேட்டீங்கன்னா, எல்லா வகையான எதற்கு முனப்பட்டு நம்மளுடைய அம்மாவுடைய மோப்பாறைக்கு பாட்டு, தாய்மாம் சீரெடுத்து போகையில் நாட்டுப்புற பாட்டு, நாற்று நடும்போது நாட்டுப்புற பாட்டு, அழுத குழந்தைய தூங்க வைக்க தாலாட்டு பாட்டு, காதலியின் அழக சொல்ல நாட்டுப்புற பாட்டு, ஏர்கட்டி உழுகையில் எங்க பாட்டு, நிறையா சொல்லியிருப்பேன் இந்த பாட்டில். நிறையா எதற்கு நாட்டுப்புற பாட்டு தேவைப்படுங்கிறத விளக்கியிருக்கேன் இந்த பாட்டில். நானே எதிர்த்து பாடிய பாடல் இந்த பாடல். அது ஒரு சந்தோஷம் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் தாயின் பெருமையை சொல்லக்கூடிய பாடலாக இப்போ நான் எழுதின பாட்டு வெளியில் காத்திருக்கிறது. என்ன பாட்டுன்னு கேட்டீங்கன்னா, 10 மாதம் என்ன சுமந்து பெத்தி எடுத்த ஆத்தா, அல்லும் பகலும் அரவணைச்சாக மூச்சு காத்தா, காலுக்கு செருப்பாக நான் இருந்து பார்த்தா, அவ பட்ட பாட்டுக்கு எதிர்காத்தான். அப்புறம் வந்து சல்லிக்கட்டு பாட்டு,
அன்னைக்கு வீர விளையாட்டு அந்த சலிக்கட்டு பாட்டு எப்படி பாடியிருக்குன்னா நானே எப்படி பாடிய பாடல் தான். ஆட்டம் ஆட்டம் சல்லிக்கட்டு ஆட்டம், கூட்டம் கூட்டம் இது நிறத்தோட கூட்டம், இது நம்ம ஊரு விளையாட்டுடா, நம்ம மக்களெல்லாம் இங்கே வாங்கடா, நம்ம மண்ணுக்கேத்த சொத்து தானடா, நம்ம மனது கொஞ்சம் எண்ணி பாருடா, தில்லு இருந்தா மூடி பாரு, துமுலனையும் தொட்டு பாரு. வீர விளையாட்டான சலிக்கட்டை பற்றி பாடியிருக்கேன். நிறைய பாடல்கள் இன்னைக்கு ஒரு 100 பாடல்கள் நானே எழுதி நானே பாடியிருக்கேன். எல்லாம் ஆடியோவாக இருக்கு, வீடியோவாக அவங்க மத்தியில் கொண்டாந்து சேர்ப்பேன். இன்னைக்கு வந்து விவசாயத்தை பற்றி பாடியிருக்கேன் எழுதியிருக்கேன். என்ன எழுதுன்னு கேட்டிங்கன்னா, ஒரு கணவன் மனைவி இந்த குடும்பத்துக்கும் இந்த ஊருக்கும் இந்த நாட்டுக்கும் எவ்வளோ ஒரு பொறுப்பாக இருக்கணும் அப்படிங்கிறது ஒரு விவசாய பாடல், நானே எழுந்த பாடல் தான். பொழுதும் விடிஞ்சிருச்சே, உண்மையில சீக்கிரமா எழுந்து வாடி, நான் ஏறு மாடு கூட்டி போறேன், கொள்ளையில எங்க வைக்கலாகாதடி. பொழுதும் விடிஞ்சிருச்சே, உண்மையில சீக்கிரமா எழுந்து வாடி, நான் ஏறு மாடு கூட்டி போறேன், கொள்ளையில எங்க வைக்கலாகாதடி. இது விவசாய பாட்டு, இப்படி ஒரு பாட்டு எழுதியிருக்கேன். அப்புறம் கேட்டீங்கன்னா, இன்னைக்கு வந்து காதலி வந்து நாட்டுப்புற ஒரு கிராமத்தில் காதலிச்சா எப்படி இருக்கும், காதலை சொன்னால் எப்படி இருக்கும் அப்படின்ற ஒரு பாடல். என்னன்னு கேட்டீங்கன்னா, ஊரான ஊருக்குள்ள ஒரு திமட்டும் பிறந்து இருக்க, உன்ன நம்பி வந்தவன பாரடி, உனக்காக பிறந்தவே நானடி, உனக்காக பிறந்தவே நானடி, நான் காலைய போல வண்டி நாலு காட்சி வரும் அண்டி, உன்னை கட்டிக்கிற தூக்கி போவேன், வேணானு சொல்லாதடி. நான் இப்படி சொல்லுவேன், அந்த பொம்பளை பிள்ளை என்ன சொல்லணும்னா, என் அத்தை மாதிரி என்னன்னு சொல்லணும்னா, உசனி பூ கோல நானும் போட்டேன், புருஷனாக நினைச்சுக்கிட்டு புன்னகை நீ வந்த, கப்பனுக்கு கஞ்சி கொண்டு களத்து மேடு நானும் போனேன், கருதுக்கும் சாக்குல தான் கண்ணு முன்னே நீ வந்த. இப்படின்னு அந்த பொண்ணு சொல்றத அருமையான பாடல், ஒரு குயிட் பாடலாம் ஒரு அமைஞ்சிருக்கு. என்னுடைய கலைக்குழு, இன்னைக்கு கிராம குடும்ப வாசனை என்கின்ற கலைக்குழு வச்சு 20 பேரை கொண்ட என்னுடைய கலைக்குழு, ஆலம்பாடி பாஸ்கரம் வழங்கக்கூடிய கிராம குடும்ப வாசனை கலைக்குழு என்னுடைய நிகழ்ச்சி நேரம். 20 கலைஞர்கள் இருக்கும். என்னன்னு கேட்டீங்கன்னா, நேச்சரா பாட்டு நேச்சரா டான்ஸு, நாகரிக முறையில் ஆடுவார், நாகரிகமாக அந்த பட்டு சேலை கட்டி அந்த குசுமா சேலை கட்டி அந்த நாட்டுப்புற பெண்கள் நடனம் ஆடுறது, நாங்கள் நேரம் பாடுறது, அது ஒரு அழகு தான். அது மட்டும் இல்லை, இன்னைக்கு வந்து பச்சைக்காளி பவளர்கள் காளி ஆட்டம், நாகரிக முறையில் நதிக்குறவங்க பற்றி நடனம். ஏன்னா இன்னைக்கு வந்து எல்லா கலைக்குழுலையும் ரொம்ப ஆபாசமாக ஒரு இதில் பண்ணிக்கிட்டு இருக்காரு, அதெல்லாம் அப்படி இல்லை. என்னுடைய கலைக்குழுல எதை அதை பேசணும் எதை அதை பண்ணணும் அதுதான் நான் பண்ணுவேன். அதான் என்னுடைய கலைக்குழு நாகரிகமாக பேசணும், யார் மனசு புண்படக்கூடாத நிலைமையில் நம்மளோட நிகழ்ச்சி நடக்கணுங்கிறத முக்கியமாக வச்சுக்கிறேன். அதனால் ரொம்ப நாகரிகமாக பேசுகிறது அந்த மாதிரி இருக்கும். அப்புறம் அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி வந்து கேட்டிங்கன்னா, குடியார பேசணும்னு எங்களுடைய நிகழ்ச்சியில் இருக்கணுங்கிறோம். அந்த குடியார விஷயங்கள் என்னன்னு கேட்டிங்கன்னா, ரொம்ப ஆபாசமான வார்த்தைகள் தான் இருக்காது. நீங்கள் என்னுடைய நிகழ்ச்சி நீங்கள் கற்று தான் தெரியும், ரொம்ப ஆபாசமான நிகழ்ச்சியெலாம் இருக்கிற வார்த்தைகள் வராது, நீட்டாக இருக்கும் குடியரசு வரும். அது மட்டும் இல்லாமல் கருப்பு சாமி ஆட்டம், சின்ன கருப்பு பெரிய கருப்பாக நம்மளுடைய கிராமத்து காவல்களும் அந்த கோட்டை கருப்பண்ண சாமி நடனம் ஆடியோட வந்து ஒரு கடைசியில் நிகழ்ச்சி முடிவடையில் அந்த கருப்பு சாமி ஆட்டத்தை போட்டு தான் எங்களுடைய நிகழ்ச்சி முடிப்போம். ஒரு குறைஞ்சது ஒரு 12 வருஷத்துக்கு முன்னாடி அந்தமான் போனேன், அந்தமானில் என்னுடைய நிகழ்ச்சி நடத்திருக்கேன். அப்புறம் கேட்டீங்கன்னா, மலேசியா நாடு போயிட்டு வந்துட்டேன். வெளிநாடு இன்னைக்கு நாட்டுப்புற கலை வந்து எங்கேயோ இன்றைக்கி உலகம் வந்து இன்றைக்கி நாட்டுப்புற கலை நிகழ்ச்சி இருந்தாங்க. மலேசியா போயிட்டேன், அந்தமான் போயிட்டேன், இந்த சிங்கப்பூரும் போல். கண்டிப்பாக உங்களுடைய ஆதரவு இருந்துச்சுன்னா சிங்கப்பூரும் போவேன். வெளிநாடுங்கிறது ஒரு பெரிய விஷயம் இல்லை, இப்போதைக்கு உள்ள ஏன்னா இன்றைக்கி நாட்டுப்புற கலைகளை ரொம்ப விரும்புகிறாரு, கண்டிப்பாக எல்லாருக்கும் ஆதரவு கொடுப்பாரு, கண்டிப்பாக வெளிநாடு வந்து எங்களுடைய நிகழ்ச்சி நடக்கும்.